நான் தருமபுரி மாவட்டம் நடுப்பட்டி கிராமத்துலேருந்து என் பேர் பரசுராம. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடு கறவை மாடு வச்சுருந்தேன். கவர்மெண்ட்டில் ஒரு 500 கோழி குஞ்சு வளர்க்குறதுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. அந்த ஸ்கீமில் அடிப்படையில் கோழி வாங்கி வளர்த்து நாட்டுக்கோழி அசில் ரகம் வாங்கி வளர்த்ததில் நம்மளுக்கு லாபம் அதிகமாக கிடச்சிது. அதுக்கு பின்னாடி 500 கோழி இன்றைக்கி 5000 கோழியாக நான் வளர்த்து இன்றைக்கி சேல்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் லாபம் ஏற்றுறேன். நானே வளர்த்து கோழி குஞ்சு கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிக்கிறேன். 6 வாங்கி அதை அடை காத்து பெருசாக வளர்த்து இப்போ முட்டையிற ஸ்டேஜில் நான் கஸ்டமருக்கு விற்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 75% குறையாமல் நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. ஒரு கோழிக்கு நம்ம போடுற மூலதனத்திலிருந்து 75% லாபம் கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, நாம் மேக்சிமம் தலை தான் அதிகமாக நான் கோழிக்கு கொடுக்குறேன். தலை வகைகள் அசோலா, அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் அகத்திக்கீரை, இந்த மாதிரி கீரை வகை தான் அதிகமாக கொடுத்து நான் கோழி வளர்க்குறேன். அதனால் எனக்கு லாபம் அதிகமாக கிடைக்குது. ஃபீடு அதிகமாக கொடுக்குறதில்ல. நான் ஒரு நாள் 6 வாங்கி ஒரு நாள்லேருந்து 40 வரைக்கும் ஃபீடு கொடுப்பேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 75% நான் தலை வகையில் தான் நான் கோழி வளர்க்குறேன். அதனால் நம்மளுக்கு அதிகமான லாபம் கிடைக்குது. ஒரு கொட்டைனா அதுக்கு ஒரு மூலதனம் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 500 கோழி வரங்கும்போது ஒரு கொட்டை போடும்போது ஒரு கம்மியான மூலதனம் தான் ஆச்சு எனக்கு. ஒரு 50,000 நான் ஒரு கொட்டை போட்டேன். அதுக்கப்புறம் தொழிலை விரிவுபடுத்தணுன்ற அடிப்படையில் ஒரு 4000 கோழி 5000 கோழி வளர்க்கணும், இதில் நம்மளுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குதுன்ட்டு பக்கம் நான் பேங்க்கில் கடன் வாங்கினேன். லோன் வாங்கி கொட்டையை பெருசாக பண்ணேன். கனரா பேங்க் தருமபுரி, அந்த கனரா பேங்க்கில் லோன் வாங்கி கொட்டையை பெருசாக பண்ணி தொழிலை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன். அப்போ கொட்டையை எப்படி போடணுன்னா, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தரை போட்டுருணும். கம்பல்சரி மண் தரையில் இந்த கோழி நோய் இன்ஃபெக்ஷன் ஆகிரும். அப்போ கம்பல்சரி தரை போட்டு நல்லா ஷெட்டு நல்லா தெளிவான முறையில் நாம் நீங்கள் ஷெட்டு போட்டிங்கன்னா நோய் தொற்று 90% குறைக்கலாம். அந்த ஸ்மெல் வராது, அந்த நோய் பிரச்சனை வராது, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா என் கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ அந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா சுகாதாரம் தான். இப்போ அந்த சுகாதாரத்தை எப்படி நாம் பாதுகாக்கிறதுனா, கம்பல்சரி கீழே தரை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளத்தொட்டு இல்லைன்னா தேங்காய் நார் அடியில் பெட்டை போடுறேன் நான். அப்போ அந்த தண்ணி கீழே சிந்தானா கூட அந்த ஈரத்தன்மையை உறிஞ்சிடும் உடனே. அப்போ கோழி குஞ்சு வாங்கணும். அப்போ கோழி குஞ்சு எப்படி வாங்குறதுன்னா, இப்போ நாம் கோழி குஞ்சு முட்டை வச்சு இன்குபேட்டரில் வச்சு நம்ம கொஞ்சம் பெரிப்பான நம்மளால முடியாது. இப்போ 1000 குஞ்சு வாங்கினா 1000 குஞ்சுக்கான மூலதனம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்து தான் வாங்கணும். அப்போ கோயம்புத்தூரில் இப்போ ஒரு 4-5 கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிலேருந்து அன்னைக்கு மார்க்கெட் என்ன, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சினுடைய ரேட்டு 27 ரூபா. நேரடியாக பார்ட்டிக்கிட்டேருந்து கம்பெனி கிட்டக்கிறது நம்ம நேரடியாக வாங்கினா 27 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு கோழி குஞ்சு அசில் ரகம் நம்ம வாங்குறோங்க. வாங்கி ஒரு நாள் சிக்ஸு அது பேர், 27 ரூபா கொடுத்து நம்ம வாங்கி அதை 7 அடை காக்கணும். புருடைங்கன்னு சொல்லுவாங்க, அதை தகரம் வைக்கலாம், இல்லை இது பிளாஸ்டிக் எதனா ஒன்று கூட ரவுண்டாக வச்சு அதை புருடைங்க மாதிரி அதை அடை காத்து 7 கரண்ட்டு வைக்கலாம். இல்லை வசதி பற்றாக்குறை அப்படின்னா கறி மூலியமாகவும் நம்ம ஈட் பண்ணிக்கலாம். அப்போ ஈட் பண்ணி 7 கழித்து அதை ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணி விட்டு அந்த 7 ஒரு சொட்டு மருந்து விடணும். எஃப் ஒன் சொட்டு மருந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 12 நாள் அந்த நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சொட்டு மருந்து விடணும். அது என்ன சொட்டு மருந்துன்னா லசோட்டா விட்டால் போதும். திரும்பவும் 20 நாள்லேயும் திருப்பி ஒரு லசோட்டா விட்ருங்க, மற்றது எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் 6 வந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே தண்ணி வைக்கும்போது மஞ்சள் தூள் கலந்துருங்க கம்பல்சரி.
மஞ்சத்தூள் கலந்துட்டாவே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாக்கும் அந்த கோழிக்கு. அப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எதுவும் கொடுக்க தேவையில்ல, நமக்கு நல்ல சுகாதாரமான முறையில் அந்த கோழி வளர்ந்துக்கும். அப்போ அந்த சுகாதாரமான கோழி வந்தால் நாம் அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி ரக அந்த டேஸ்ட்டுக்கே நாம் அந்த கோழியை கஸ்டமருக்கு தந்துடலாம். நீங்கள் எந்த மருந்தோ இன்ஜெக்ஷனோ எதுவுமே தேவையில்ல. கோழி வளர்ப்புக்கு என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து நான் கற்றுக்கின முறை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக நான் இந்த தொழில் பண்ணுறேன். இது என்னுடைய வாழ்வில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன், எந்த இதுவும் இல்லை. 7வது நாள்ன்றது எப்படின்னா வெய்ய காலத்தில் 7 நாள், அப்போ குளிர் காலத்தில் 14 நாளைக்கு ப்ரூடிங் வைக்கணும். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரூடிங் வைக்கணும். அப்போ ப்ரூடிங்கிலேருந்து பிரிக்கும் போது கரண்ட்டுனா ஒரு ஒயிட் லைட் போட்டால் போதும், 9 வாட்ஸ் பல்ப்பு. எப்படின்னா 100 குஞ்சுக்கு ஒரு 9 வாட்ஸ் பல்ப்பு போடணும் வெளிச்சத்துக்கு. அது நைட்லேயும் அது ஃபீடு சாப்பிட்ணும். ஒரு நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் ப்ரீசார்ட்டர்ன்ற ஒரு ஃபீடு போடணும் கம்பல்சரி. ஏன்னா அப்போ தலை மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்தீங்கன்னா அது செரிமானம் ஆகாது கோழி. அப்போ அதுக்கு ஃபீடு கொடுக்கணும். 1 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் ஃபீடு கொடுக்கணும். அதுக்கு மேலே தான் 120 நாள் வரைக்கும் தலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல்லான இது கிடைக்கும். நாம் வளர்க்குறது இப்போ பார்த்திங்கன்னா அசில் ரகம். ஏன்னா இதேவே நம்ம ஃபீடாக போட்டு வளர்த்திங்கன்னா ஹைப்ரிட் தான். இந்த ரகத்தைவே நீங்கள் ஃபீடு போட்டு தான் வளர்க்குறோம் அப்படின்னா அது ஹைப்ரிட் தான், அந்த டேஸ்ட் வராது. நாம் என்ன பண்ணுறோன்னா 40 நாளைக்கு மேலே தலை அதிகமாக தரோம். இயற்கை முறையில் இயற்கையாக தலை கொடுக்குறதுனால நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நம்ம விவசாயிகளுக்கு தரோம். தரது நோய் முறையை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு தான் அந்த 6 வந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே மஞ்சத்தூள் கலக்க சொல்கிறேன் நான். அந்த மஞ்சத்தூள் கலந்துட்டிங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாக்காது. எந்த நோய் வந்தாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா புறத்தையும் நோய் வந்து சாகுதுன்னுவாங்க, ஆனால் நம்ம பண்ணையில் என் மண்ணில் சாகாது. ஏன் என்ன காரணம்னா நானும் 1st நாள்லேருந்து மஞ்சத்தூள் கொடுக்குறேன் கம்பல்சரி. அது 120 நாளில் அது காலி பண்ணுற வரைக்குமே அந்த கோழி எடுத்து கறிக்கு போகிற வரைக்குமே நான் மஞ்சத்தூள் கொடுக்குறேன். மஞ்சத்தூள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆன்டிபயோட்டிக் அதிகமாக உருவாக்கிது. அது அப்போ நம்ம இங்கிலீஷ் மெடிசனுக்கு நாம் போக தேவையில்லை.